ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பாத்தீங்கன்னா வந்து டியூட்டி கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை டியூட்டி வச்சா சனிக்கிழமை டியூட்டி இருக்காது பெரும்பாலும். அப்போ அந்த பொண்ணு வந்து 6:30 கார் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கு. இது எங்க போகுதுன்னு தெரியல. நான் வந்து எப்பவுமே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துருவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து வெயில் நேரம், அதுவும் இல்லாம வந்து வண்டி வந்து சூடா இருக்கும். ராத்திரி ஃபுல்லா வெயில் வைக்கையில இருக்கனால வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் ஏசியை கொஞ்ச நேரம் ஓட விட்டாதான் அது வந்து கூலிங் ஆகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, காருக்குள்ள வந்து உள்ள ஏதாவது குப்பை குப்பை கிடக்கும். அப்ப அந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொஞ்சம் காரை கொஞ்சம் நீட்டா வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் வர்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, எரிச்சப்பட மாட்டாங்க, அழகா வந்து ஏறிக்கிடுவாங்க. இப்ப அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு, வேற ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போனா போகலாம். அந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போல இருமல் இருந்துச்சு. இருமல் இருந்துச்சுன்னா நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரை எத்திரியை போட்டுட்டு நம்ம வெளியில அங்கங்க சுத்தாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஆனா இவங்க அப்படி இல்ல, வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மறுபடியும் சுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வியாழன் வெள்ளின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு முக்கியமான ஸ்பெஷல் நாள். அந்த மாதிரி டைத்துல பாத்தீங்கன்னா வெளியே கண்டிப்பா போயே தீருவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாழக்கிழமை நைட்டும் இந்த வெள்ளிக்கிழமை நைட்டும் பாத்தீங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் எல்லா இடமுமே. அப்போ வந்து அவங்களுக்கு 2 நாள் வெள்ளி சனி லீவுங்கிறதுனால அந்த வியாழன் வெள்ளி மட்டும் கூட்டம் அதிகமா வரும். அப்போ வந்து நிறைய ஆட்களை பார்க்கலாம், நிறைய பேரை வந்து விதவிதமான ஆட்களை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி கூட்டமான இருக்கிற இடத்துல நம்ம போனா நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். நம்ம ஆளே இல்லாத இடத்துல நம்ம மட்டும் தனியாட்டு ஷாப்பிங் போயிருக்கோம்னா நமக்கு அது ஒரு போர் அடிக்கத்தான் செய்யும். நிறைய மக்கள்களை பார்க்கும்போது, நம்ம விதவிதமா பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கும். சரி, இந்த இவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு அது வந்து ஒரு ஆர்வமா இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனால வந்து இந்த வியாழன் வெள்ளிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த வியாழன் வெள்ளி கண்டிப்பா போயிருவாங்க. மத்த நாள் போவாங்க, ஆனா அந்த வியாழன் வெள்ளியை வந்து ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வியாழன் வெள்ளி கண்டிப்பா போவாங்க. மத்த நாள் போனாலும் போகாட்டாலும் அது அவங்க இஷ்டம். ஆனா வியாழன் வெள்ளிங்கிறது அவங்க வந்து மகளா இருக்கட்டும், அவங்க பெரிய மகா சின்ன மகா எல்லாருமே மீட் பண்ணிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் எங்க போலாம் அப்படிங்கறத அவங்க பிளான் பண்ணி அப்படி போவாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி நீ இங்க வந்துரு, நீனும் இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எல்லாரும் மீட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி அதனாலதான் அந்த வியாழன் வெள்ளிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள். அதுவும் இல்லாம மீட் பண்ணி எல்லாரும் குடும்பமா உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னா, மறுநாள் உங்களுக்கு லீவு, அதனால எவ்வளவு நேரம் கழிச்சு எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை. அந்த அதை கணக்கு பண்ணி தான் இந்த வியாழன் வெள்ளிங்கிறது கல்ப் கண்ட்ரிலே, மொத்தத்திலே கல்ப் கண்ட்ரில வியாழன் வெள்ளிங்கிறது ரொம்ப பாப்புலரான நாளா இருக்கும் ஒவ்வொரு வீக்லயும். ஏன்னா வாரம் ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க. அந்த வியாழன் வெள்ளியை விட்டுட்டோம்னா அடுத்தால ஒரு வாரம் காத்திருக்கணும் அடுத்த லீவுக்கு. அதனால வந்து அந்த வியாழன் வெள்ளிய கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வியாழன் வெள்ளியில போயிருவாங்க. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ கடைசியில வியாழக்கிழமை கூட வரும்போது என் கூட கார்ல இருமிக்கிட்டே தான் வந்தாங்க. இருமிக்கிட்டே வரும்போது எனக்கே தெரியுது, அப்ப அந்த பொண்ணு ஏன் ரெஸ்ட் எடுக்காம அங்க என் கூட வருது அப்படிங்கிற மாதிரி நான் கூட ஃபீல் பண்ணேன். ஆனா அவங்க அம்மா கூட வந்து சொல்ல மாட்டாங்க, நீ வந்து அம்மா உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கமா, இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவங்களும் அந்த பொண்ணு அப்படியே கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு கடைசியில அது என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்த இருமல் வந்து அதிகமாயி இப்ப கொஞ்சம் வரட்டு இருமல் மாதிரி அது இருமிக்கிட்டு இருக்குது. கார்ல வரும்போது அது வரட்டு இருமல் அது இருமுது, அது நானே பாக்குறேன். இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் இருமல் காவண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருது. ஆனா இது வரைக்கும் இருமல் சரியான மாதிரி தெரியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து அதாவது இருமல் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், வெண்ணி குடிக்கணும், டேப்லெட் சாப்பிடணும், அதிகமா வந்து பேசக்கூடாது, அதிகமா கோல்டு ஐட்டம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இங்க வந்து கட்டுப்பாடு எதுவுமே இல்ல. அவங்க எப்போதும் போல அந்த கோல்டு வாட்டர் குடிப்பாங்க, எப்போதும் போல ஜூஸ் குடிப்பாங்க, இந்த மாதிரி எப்போதும் போல ஹாட் காபி குடிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறதுனால அது அவங்களுக்கு போன மாதிரி தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்ல. இப்பதான் கொஞ்சம் இருமிக்கிட்டே இருக்கு. போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப காலையில பிக்கு கடையில நாஷ்டா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்க சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ டிபன் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் போட்டாங்க, அப்ப போய் நான் கூப்பிட்டு வந்தேன். அது வந்து போன சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒருவேளை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் போகலாம் தெரியல எனக்கு. ஏன்னா வந்து 6:30 போது இது வரைக்கும் 6:30 டியூட்டி இருந்த மாதிரி தெரியல. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் 6:30 கிளம்ப சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவேளை ஹாஸ்பிட்டலா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை டியூட்டி வச்சா சனிக்கிழமை வைக்க மாட்டாங்க. பாப்பா என்னன்னு தெரியல, பாக்கலாம். பொண்ணை இறக்கி விட்டாச்சு. பொண்ணை நம்ம நினைச்சது தப்பா போச்சு. அவங்க வந்து டியூட்டிக்கு தான் வந்திருக்காங்க.
என்னன்னு தெரியல, 6:30 வந்து டியூட்டிக்கு வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் தடவை, இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. நான் வேற வந்து வெளியே எங்கேயும் போவாங்க போல இருக்கு, அங்கே நமக்கு சாண்ட்விச் அது இது பண்ணுக்குன்னு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்க ஒரு ஆப்பிள் வேற சரி வச்சுக்கிடுவோம் முன்ன பின்ன ஆகும், அதை பண்ணெல்லாம் சாப்பிட்டா வயிற்று காணவே செய்யாது, சாண்ட்விச் சாப்பிட்டாலும் வயிற்று காணாது. சரி ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சுக்கிட்டா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள் கடந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதை கொண்டு வந்தது வீணாக போச்சு. அவங்க டியூட்டிக்கு தான் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு, என்னன்னு தெரியல. அப்போ இன்னைக்கு வந்து கரெக்டாட்டு உள்ள என்ட்ராகும் போதே வந்து கேட் நம்பர் 7 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நேற்று சொல்லலை, நேற்று நான் ரெகுலராக 6 கேட்டில் தான் இறக்கி விடுவேன். 6 கேட்டு கிட்ட போனவொடனே 2 கேட்டுக்கு போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே அது வரைக்கும் மொபைல் பார்த்துட்டே இருந்தாங்களா, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பரண்டி 2 கேட்டில் போய் விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து மொபைல் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, ஆனால் என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே 7 கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது இந்த மற்ற ரெகுலராக வந்து 6 கேட்டில் தான் போவாங்க. இந்த மாதிரி வெள்ளி சனி இது மட்டும் கேட் நம்பர் மாறும், அது என்னன்னு தெரியல. அப்போ அது நேற்று வந்து 2 கேட்டு இன்னைக்கு 7 கேட்டு இறக்கி விட்டாச்சு. சரி நமக்கு வேலை மிச்சமாயிட்டு. நான் காலையில் எழுந்திரிச்சி ஒரு டீ காப்பி ஒன்றுமே குடிக்கல, வெறும் கொஞ்சம் போல் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அந்தளவு கிளம்பி வந்தேன். சரி நம்ம போகிற இடத்துல நாஷ்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயாகிட்டு ஏதாவது நாஷ்டா ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்கு நேரத்தையெல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அந்த காய்கறியெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணணும். பருப்பு கிடையாது, அரிசி இல்லை, அப்புறம் சிக்கன் கிடையாது. இதெல்லாம் மேடம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் கேட்கணும். பருப்பு இருந்துச்சுன்னா சாம்பார் வைக்கலாம், ஆனால் இப்போ காய்கறியை வச்சு ஏதாவது கூட்டு மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட வேண்டியதான். நேற்று உள்ள மோர் குழம்பு கொஞ்சம் போல கிடக்கு, அதையும் வச்சு இந்த கூட்டையும் வச்சு இன்னைக்கு அடிச்சு விட்டுற வேண்டிதான். பார்ப்போம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம். ஓகே மேடமுக்கு மீன் வாங்க போகணுமா? என் கார் வந்து மைதானத்தில் விட்டுருக்கேன், என்னுடைய காரை. அது வந்து அவங்க பொண்ணு வராங்கன்னு சொல்லி அந்த அங்கே வந்து பார்க்கிங் வேணும், அப்படி உன் காரை எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கொண்டு போய் காரை கொண்டு இங்கே பார்க்கிங்கில் விட்டேன். 2 ஆச்சு இங்கே தான் நிற்கிது, வேலை ஒன்றும் வரல, அதனால் எடுக்கலை. இப்போ பயங்கர வெயில் அடிக்கு. இப்போ காருக்குள்ளே ஏறினேன்னு வைங்க பயங்கர அனலாக கொதிக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஓட விட்டு ஏசியெல்லாம் ஓட விட்டால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு உட்கார முடியும். இப்போ காருக்குள்ளே ஏறினோம்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும், ஏன்னா வந்து கிளாஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கோமா, உள்ளே சரியான ஹீட்டாக இருக்கும். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீன் வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மீன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுல்தானில் போய் மீனுடைய விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா வந்து அவங்க வாங்க சொல்லியிருக்கிறது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கடையில் வாங்க சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே உள்ள விலைக்கும் அங்கே உள்ள விலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இந்த சீபாஸ் மீன் தான் கேட்டாங்க. இது வந்து துருக்கியில் உள்ளது, 2 dinar 990 பில்ஸ் வருது, அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து 800 பக்கம் வருது. அதே மாதிரி வந்து ஸ்பெயினில் உள்ள சீபாஸ் மீனை பாருங்கள், அதனுடைய விலை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது 6 dinar 490, அதாவது கிட்டத்தட்ட 1700 ஒரு கிலோ வருது. ரெண்டு மீனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 வித்தியாசம் வருது. ஏன் இந்த மாதிரி விலை வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த மீன் பெரிய மீன் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 இருக்குது, அந்த சின்ன மீன் பார்த்தீங்கன்னா வெறும் 700 தான் இருக்குது. ஒருவேளை அந்த சைஸுக்காக வேண்டி அது விலை வித்தியாசம் அப்படி இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்பெயின் கொய்த்துங்கிறதுனால கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் ஃபைல இருக்கிற ஒரு மீன் கடைக்கு வந்துட்டேன். இந்த மீன் கடையில் போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது சின்ன மீன் கடை தான், இது வந்து பெருசாட்டு நிறைய மீன்கள்லாம் இருக்காது, இங்கே கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இந்த பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் வெரைட்டி தான் இருக்குது, ஆனால் வந்து இது காலியாக அங்கே உள்ளே கீழே வச்சுருப்பாங்க, ஐஸ் பெட்டியில் வச்சுருப்பாங்க, அதிலிருந்து எடுத்து எடுத்து மேலே போட்டுருவாங்க. தலைவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, கடையில் வருங்க யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்கள் வந்து வாங்குறது தான். இங்கே வந்து அங்கே சுல்தானில் வாங்கின விலையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிலாம்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது, அப்படியே வந்து ரெண்டாக பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து துண்டாக்காமல் அப்படியே பாதியாக அந்த புக்கு ஓப்பன் பண்ண மாதிரி அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள உள்ள குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தந்துருவார். இப்போ அதில் 3 இருக்குது. இந்த 3 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சுடுவாங்க. இது வந்து சுட்டு திங்கிறது, அதனால் வந்து இதுக்கு சவாயான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விலை வித்தியாசம் பார்க்குறதுக்கு முதல்ல சுல்தானுக்கு வந்தோம், மறுபடி திரும்பவும் மறுபடி அந்த மீனை கொண்டு போய் வீட்டில் வச்சதுக்கப்புறம் சுல்தானிலே போய் மறுபடி மீன் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த இந்த சிலேபி மீன் தான் இப்போ வாங்க வந்திருக்கேன். இதில் வந்து 2 வாங்க சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து நீ எடுத்துக்கோ, ஒன்று எனக்கு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அதை ரெண்டையும் இப்போ வெயிட் போட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணணும். நிறைய வித்தியாசமான மீன்லாம் நிறைய ஏகப்பட்டதை வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலராகட்டு ஒரு 2 இருந்துச்சு.
அதனுடைய விலை தான் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஜிலேபி மீனில் தான் வந்து நல்ல பெரிய சைஸாட்டு இருக்கிறதுலே ரெண்டு மீனை எடுத்தாச்சு. எடுத்து அப்புறம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இவன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாட்டு மீனுக்குமே ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. இது இந்த சுபைதி மீன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2,300 ரூபா வருது நம்ம ஊர் காசுக்கு. அதே மீனை பாருங்கள், இந்த மீன் இந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த மீனை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 4,500 ரூபா வருது நம்ம ஊர் காசுக்கு. இதுவுமே சுபைதி தான், ஆனால் இது கொய்த்து. அப்புறம் ஒரு மீனை வந்து எனக்கு என் ஸ்டைலில் கட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு மீன் வந்து மேடமுக்கு கட் பண்ணுறாங்க. மேடமுக்கு கட் பண்ணும்போது இதை மாதிரி தான் ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக துண்டாக ஆக்க மாட்டாங்க, அதை வந்து பாதியாக பிரிச்சுருவாங்க. அப்படி இப்படி பிரிச்சுட்டு உள்ளே உள்ள இதெல்லாம் வந்து குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலெலாம் வந்து சிலாம்பெலாம் எடுக்கிறது கிடையாது. இப்போ இது ஏ மீன். ஏ மீனை வந்து இப்போ சிலாம்பெலாம் எடுத்து ஒரு 6 பீஸாக அவர்கிட்ட கட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அதில் தான் வந்து சிலாம்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேடம்குள்ள மீன் வந்து சிலாம்பெலாம் எடுக்கிறது கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி அப்படி ரெண்டாக இது பண்ணி அப்படியே வந்து அவங்க சுட்டு திம்பாங்க. நம்மளை மாதிரி வந்து குழம்பு வச்சு சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம மீனை தான் இப்போ அவர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குடலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அவருக்கு வந்து எத்தனை துண்டுன்னு கேட்டார். நான் ஒரு 6 துண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அவர் வந்து கரெக்டாக எண்ணி க்ளீனாகிட்ட 6 துண்டு போட்டு தந்துட்டார். இப்போ 6 துண்டு அதை கத்தியை வந்து இந்த மாதிரி தான் வச்சு கட் பண்ணணும். ஏன்னா முள் வந்து உள்ளே நடுவில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதை தூக்கி வாங்கி அடித்தா தான் அது வந்து துண்டாட்டு அது கட் பண்ணும். 6 துண்டு அவர் கரெக்டாகிட்டு போட்டார். தலையை 2 பீஸாக போடலாம், ஆனால் அவர் முழு தலையாக போட்டார். தலை வந்து பாருங்கள், அது பெருசாக இருக்குது. இப்போ நம்ம அதை அப்படியே சட்டியில் போட முடியாது. அதை வந்து 2 பாதியாட்டு தான் போடணும். அப்போ தான் சரியாக